முதலில் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்துக்கு நவம்பர் 9 வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நேற்று மாலை ஆளுநர் மாளிகை முன்பாக பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளி கருக்கா வினோத்துக்கு அடுத்த மாதம் 9 வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று மாலை 3:30 அளவில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பாக பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளியான கருக்கா வினோத் வந்து 4 பெட்ரோல் நிரப்பி வந்து அங்கு வந்து 1 வந்து அவர் அந்த ஆளுநர் மாளிகை வாயிலில் வீசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து கிண்டி போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு 2 கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் வந்து நேற்று நள்ளிரவு சரியாக 12:30 அளவில் அவரை வந்து சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் அவர்கள் தலைமை முன்னிலையில் வந்து ஆஜர்படுத்தினர். நீதிபதி சந்தோஷ் அவர்கள் இவருக்கு வருகிற 9 வரை நீதிமன்ற காவலில் வைத்து புழல் சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டதன் பேரில் தற்போது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற 9 வரை நீதிமன்ற காவலும் இவருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.